வரைவு செய்திகள். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்கள் ஆயத்தப் பணிகள் குறித்து தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையர் பழனிக்குமார் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் விழுப்புரம், காஞ்சிபுரம், கடலூர், திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களின் மண்டல அளவிலான அலுவலர்கள் கலந்து கொண்டனர். தேர்தல் நடத்தும் அலுவலர்களுக்கான பயிற்சியும் ரிபன் மாளிகையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையர் செயலர் சுந்தரவள்ளி, சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியாளர்கள், பெருநகர சென்னை மாநகராட்சி துணை ஆணையர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை அருணை மருத்துவக் கல்லூரிக்கு நடப்பாண்டு 150 மாணவர்கள் சேர்க்க மத்திய அரசின் தேசிய மருத்துவ ஆணையம் அனுமதி அளித்துள்ளதாக மருத்துவக் கல்லூரி மருத்துவ இயக்குநர் ஏபாவே கம்பம் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த மருத்துவமனையில் கொரோனா சிகிச்சைக்கு தனிப்பிரிவு தொடங்கி 2000 நபர்கள் சிகிச்சை பெற்று பயனடைந்துள்ளதாக தெரிவித்தார். கிராமப்புற மக்கள் பயன்பெறும் வகையில் வாரத்திற்கு 2 இலவச மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு வருவதாகவும், தமிழக முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தில் கொரோனா சிகிச்சைக்கும் உயிர்காக்கும் சிகிச்சைக்கும் அருணை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தாா்.